ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் யூபர்ஸ். இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ புதுசாக வந்து அந்த டைகர் பெட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சா டைகர் பெட்டு, அதோட நேம் பார்த்தீங்கன்னா சென்சை அப்படின்னு வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் அப் இவெண்ட்டில் வந்திருக்கு. சரி, ஓகே, அந்த பெட்டோட பவர் என்ன அப்படிங்கிறதா இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட்டில் தான் விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ சென்சை டாப் அப் அப்படின்னு தான் விட்டுருக்காங்க. இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் போதும், எடுத்துடலாம். புளி மூஞ்சி போட்டிருக்காங்க. ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா பூனையாட் இருக்குது, பட் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 டைமண்ட் டாப் அப் பண்ணும். ஸோ இந்த ஸ்கின்னு கொடுத்துருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மின்னல்லாம் மின்னுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் டாப் அப், அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கின்னு, அது பார்த்தீங்கன்னா நெருப்பெறியுது. ஸோ பாருங்கள், தலையெல்லாம் நெருப்பெறியுது, கையில் நெருப்பெறியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டும் தராங்க அதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கத்தியை வீசிக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். பட் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பெட்டு இருந்தால் போதும், அந்த அமௌண்ட்டு அந்த ஸ்கின்லாம் தேவையில்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் டாப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்சை பெட்டை எடுத்தாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே அந்த புளி மூஞ்செல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க, அதுக்காகவே இந்த பெட்டு எடுத்துகிட்டேன். சரி, ஓகே, இப்போ இந்த நெஞ்சா டைகர் பெட்டு 100 டைமண்டுக்கு ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே, இதோட ஸ்கில்லை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, ஸோ பெட்டுனாலே தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்கில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வேகர் பெட்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு க்ளோவில் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் மற்ற பெட்டோட ஸ்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த பெட்டோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெடியூஸ் த டூரேஷன் ஆஃப் எனிமீஸ் மேன் மார்க்கிங் ஸ்கில்ஸ் பை 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளை மார்க் பண்ணா அப்படின்னா அந்த மார்க்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும். அதாவது இந்த மோக்கு கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர்லாம் எனிமி யூஸ் பண்ணா அப்படின்னா நம்ம தலை மேலே வந்து அந்த மார்க்கிங் காமிக்கும். ஸோ அந்த மார்க்கிங்கோட டைம் தான் பார்த்திங்கன்னா பெட்டு வந்து குறைக்கும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை வந்து நம்ம லெவலப் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ் லெவலுக்கு போட்டலாம், அப்போ தான் இதோட ஃபுல் பவர் என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே, மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கே 50% குறைக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பாதி பார்த்தீங்கன்னா அந்த டைமை குறைக்குது. அது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மோக்கோ வேறு அவேக்கன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஆப் வைக்கிற விதமாக கரெக்டாக டைமிங்கில் இந்த பெட்டு விட்டு வச்சுருக்காங்க. அது அவேக்கன்ட் மோக்கோ வச்சு நம்மளை சுட்டா அப்படின்னா அந்த ஆரோ மார்க் வந்து மேக்ஸிமம் வந்து 11.5 செகண்ட் வரைக்கும் காமிக்கும். பட் இதே பெட்டு வச்சுருந்தா வெறும் 5.5 செகண்ட் வரைக்கும் தான் காமிக்கும். அதே பார்த்தீங்கன்னா சிரோ கேரக்டர் வச்சுருக்கவங்கள நம்ம சுட்டா நம்மளே காமிச்சு கொடுத்துரும், அது 6 செகண்டை காமிச்சு கொடுக்கும். அதே இந்த பெட்டு வச்சுருந்தா அப்படின்னா வெறும் 3 செகண்டு தான். இதே எனிமி பார்த்தீங்கன்னா நார்மல் மோக்கு வச்சுருந்தான் அப்படின்னா அதே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் தான் நம்மளை காமிச்சு கொடுக்கும். அதே நம்ம இந்த பெட்டு ஸ்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2.5 செகண்ட்லேயே டக்குன்னு முடிஞ்சு போயிடும். பட் இது வந்து க்ளூ கேரக்டருக்கு எதிராக வேலை செய்யாது, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா மேப்பில் தான் எனிமையை காமிச்சு கொடுக்கும். ஸோ இந்த 2 கேரக்டருக்கு எதிராக தான் இந்த பெட்டு வேலை செய்யும். அது ரீசெண்டாக நிறைய பேர் மோக்கோ அவேக்கன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப் வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பெட்டு வந்து எனிமையை காமிச்சு கொடுக்கும். ஸோ அவன் 50 மீட்டருக்குள்ளே ஏதாவது மெடிக்கேட் யூஸ் பண்ணா அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். அதாவது ஒரு 5 செகண்டுக்கு ஆரம்ப இருக்காட்டும். அதே நம்ம இந்த பெட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த 5 செகண்ட் ஆரம்ப இருக்க 2.5 செகண்டாக குறைச்சி விட்ரும். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக ஸ்கில் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ எனிமிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா பெட்டு இருக்குது, என்கிட்ட வந்து மோக்கோ அப்புறம் இந்த சிரோ கேரக்டர் இருக்குது. ஓகே, நான் இப்போ சுடுறேன், 5 செகண்ட் காட்டணும். ஆனால் அந்த பெட்டு வந்துருந்தால் எவ்வளோ செகண்ட் காட்டுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ M4 வந்து சும்மா ஒரு சுடு சுடுவேன், சும்மா 2.5 செகண்ட் காட்டிட்டு டக்குன்னு மறைஞ்சிடுவது. ஸோ 5 செகண்ட் காட்ட விட்டியது பாருங்கள் எவ்வளோ குறைக்குது அப்படிங்கிறத. சரி, இப்போ சிரோ கேரக்டரே, ஸோ எனிமி நம்மளை சுட்டால் எனிமி காமிச்சு கொடுக்கும் 6 செகண்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனிமி சீனை சுடுவான். ஸோ ஆனால் இது மூலமாக பார்த்தீங்கன்னா வெறும் 3 செகண்டுக்கு தான் ஆரம்ப இருக்கும், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஸோ பார்த்தாலே தெரியுது அந்த டைமை எவ்வளோ குறைக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் மோக்கை வச்சு எனிமையை சுட்டு டக்குன்னு மறைஞ்சு போச்சு அப்படின்னா மோக்கோ ஸ்கில்லாக ஒர்க் ஆகலன்னு நினச்சிக்காதீங்க. எனிமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஞ்சா பெட்டு வச்சுருந்துருப்பான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பெரிய ஆப்பாக அமைஞ்சிருச்சு. அது அவேக்கண்டு மோக்கோலாம் யூஸ் பண்ணிட்டு எனிமையை சுட்டு ஆஹா போய் போட்டு தெரியல அப்படின்னு நினைப்பான். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மா இருக்குது, பாதியில் மறைஞ்சு போயிடும். அது இந்த அவேக்கண்டு மோக்கோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து மோக்கோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, பட் அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக விட்டுருக்காங்க. சரி, ஓகே, இதோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நல்ல ஸ்கில்லு. ஸோ ரொம்ப ஹைடெக்கான ஸ்கில் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்க ஸ்கில்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எனிமிக்கிட்ட மோக்கோவே இல்லை அப்படின்னா அவ்வளோதான், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 100 டைமண்டுக்கு ஒர்த்து தான் இந்த பெட்டு, வாங்குறதும் வாங்காதது அது உங்கள் இஷ்டம் தான். இது வேகர் பெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். சரி, ஓகே, நீங்கள் இந்த பெட்டோட ஸ்கில்லை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறதே சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் இந்த பெட்டோட ஸ்கில்லை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. கடைசியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி, ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.